Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera? Podume unga guarantee. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க செந்தினாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வந்து எலெக்ஷன் பரபரப்பு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கான கால டைம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு பிரச்சாரம். தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் குறிப்பிடறாரு, மோடி ஆட்சிக்கான முடிவு காலம் துவங்கிவிட்டது, கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடறாரு. பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பேசுறாரு, மீண்டும் மோடி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு நாடு அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷயத்த குறிப்பிடறாரு. முதல்வர் ஸ்டாலின் பேசுற பார்வை தமிழ்நாட்டில இருந்து அவரு இந்தியாவை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும், டெல்லியிலிருந்து இந்தியாவை பாக்குற பார்வை அவர் தவறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. உண்மையிலே கள யதார்த்தம் எப்படி இருக்கு? இந்த ரெண்டு கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்லியிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் பார்க்க தவறி இருக்கிறாரோ, தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கிறாரோ என்கிற செய்தி இருக்கிறது அல்லவா? டெல்லியிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு களம் சாதகமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதுக்கு முன்பாக என்னுடைய அனுமானம் நான்கு தொகுதிகளில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும், ஏழில் நான்கை இவர்கள் பெற்றால் மூன்று தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ ஏழுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் இருக்கிறது, மூன்று தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதி இருந்தேன். ஆனால் மணீஷ் சிசோடியாவினுடைய வழக்கில் காட்டப்பட்ட வீரியம், அதன் பிறகு சஞ்சய் சிங்குக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ஜாமீன், பின்னாளில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிற செய்தி, அதற்காக சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அதீஷி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த வழக்கினுடைய திசைவழி போக்கு எத்தகையதாக இருக்கிறது, இந்த வழக்கில எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வீசி கொண்டிருக்கிறது என்பதை களத்திலிருந்து உணர முடிகிறது. பல்வேறு தரப்பினரும் சொல்கிற செய்தியும் அதுதான். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தால் இந்தியா கூட்டணிக்கு ஏதோ பலகீனமான ஒரு தோற்றம் உருவாகிவிடும் என்று கருதித்தான் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தார்கள். இதே நடவடிக்கை தான் ஹேமந்த் சோரனுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி சிந்திப்பதற்கு தவறிவிடுகிறது. அந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அந்த கட்சியை பலகீனப்படுத்திவிட முடியவே முடியாது. காரணம், தங்களுடைய தலைவர் அல்லது தங்களுக்கு அடையாளமாக முகமாக திகழ்கிறவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற வழக்கு எத்தகைய வழக்கு என்பதை சீர்தூக்கி பார்க்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தோழர்கள். எனவே ஒரு புனையப்பட்ட வழக்கிலே அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். சம்பந்தமே இல்லாமல் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு இப்போது ஜாமீனிலே விடுதலையாகியிருக்கிறார். மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், இப்போது இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த மூணு பேர் மீதும் பதியப்பட்டிருக்கிற வழக்கு கைது நடவடிக்கையில நீதிமன்றத்துல ட்ரையலுக்கே வரல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த வழக்குல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற ஒருவர் நான்கு மாத காலமாக எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரையும் சொல்லவில்லை, மணீஷ் சிசோடியாவினுடைய பெயரையும் சொல்லவில்லை. அவருக்கு ஒரு மெடிக்கல் லீவ் ஒண்ணு, மெடிக்கல் பெயில் ஒண்ணு அப்ளை பண்றாங்க. யார் அப்ளை பண்றாங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதற்கு முன்பாக ஒரு பேரம் நடைபெறுகிறது. அந்த பேரத்திலே அவர் வந்து ஏரோ பிந்தோ நிறுவனம் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர். அந்த நிறுவனத்தின் சார்பில் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக சுமார் 56.5 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தருகிறார்கள். இதெல்லாம் வரிசையாக நடைபெறுகிற செய்தி. இதையெல்லாம் அதிசி வந்து பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறார். அப்போ ஆறு மாத காலமாக ஏன் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொல்லவில்லை? மெடிக்கல் பெயில வந்ததற்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணையில் சொல்கிறார். அப்போ அவர் முதல் கட்டமாக அந்த விசாரணையில் சொன்ன தகவல்கள் எங்கே என்று நீதிமன்றத்திலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் கேட்கிறார்கள். அதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சார்பில் ஆஜராகி இருக்கிற வழக்கறிஞர் சொல்ற பதில், காணொலி காட்சிகளாக பதிவு செய்யணும், அதுல சில குரல் பதிவுகள்ல வந்து கோளாறு இருக்கு, அது குரல்கள் சரியா பதிவாகலன்னு. அப்போ
சாட்சியத்தையே உங்களால் முழுமையாக ஒப்படைக்க முடியவில்லை. இதெல்லாம் இந்த வழக்கினுடைய தன்மை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் டெல்லி மாநிலத்தினுடைய மக்களினுடைய மனங்களில் கப்பி போயிருக்கிற காரணத்தால் டெல்லியிலேயே களத்தை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஏற்கனவே நான் ஹேமந்த் சோரன் குறித்து சொன்னேன். ஹேமந்த் சோரனுடைய மனைவி நான் இப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நான் பல நேரங்களில் அதை சொல்லி இருக்கிறேன். பாட்னாவிலே கூட்டம், ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் கூட்டத்திலே அவர் பேசுகிறார். பேசுகிற போது என்ன சொல்கிறார், இங்கிருந்து ஒரு கொள்ளைப்புற வழியாக ஒரு கும்பல் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு, அதாவது இங்கிருந்துன்னா இந்தியாவிலிருந்து என்று சொல்கிறார் அவர், ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கொள்ளைப்புற வழியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வந்தது, அவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறோம் என்று அந்த கூட்டத்திலே அவர் பேசினார். அதைவிட இன்னும் ஒருபடி கூடுதலாக பாரத் நியாய யாத்திரையை நடத்தினாரே ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தியினுடைய நிறைவு பயணம் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தலைநகர் மும்பையில நடந்த போது அங்கே வந்து அவர் பேசினார். இங்கே என்னுடைய மாமா, அவர் அங்கிள்னு தான் சொன்னாரு, சம்பாய் சோரன், என்னுடைய மாமா சம்பாய் சோரன் இங்கே இருக்கிறார், அவர்தான் இன்றைக்கு முதலமைச்சர். ஹேமந்த் சோரனை நீங்கள் சிறை கொட்டடியில் கூட்டினாலும் ஹேமந்த் சோரனுடைய அதிகாரம்தான் இப்போதும் ஜார்க்கண்டிலே இருக்கிறது. அவர் பழங்குடியின மக்களின் தலைவராக இருக்கிற காரணத்தால் அவர்தான் அந்த மாநிலத்தினுடைய ஆதர்ச நாயகன். உங்களால் ஒரு புடி மண்ணை கூட அள்ள முடியாது என்பது மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தலில் உங்களை வீழ்த்துவதற்கு ஜார்க்கண்ட் தயாராகிவிட்டது என்று அவர் சொன்னார். இப்ப அந்த மாநிலமும் கொதிநிலையில இருக்கு. நம்ம தெற்க பேசவே வேண்டாம், வடக்கு மட்டுமே பேசுவோம். பீகாரில தேஜஸ்வி என்ன சொன்னார், 40-40 நாங்கள் பெறப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். நிதிஷ்குமாருக்கு இருக்கிற வீழ்ச்சி, நிதிஷ்குமாரோடு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கக்கூடிய சூழல், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கிற பொழுது அங்கே அவர்களுக்கு களம் சாதகமாக இல்லை. ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகே ராமர் கோயில் இருக்கிற இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை ராம் 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 என்று சொல்லித்தான் உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததாக இவர்கள் சொன்னார்கள். அங்கே ஒரு பெரிய ராமர் அலை வீசுகிறது, மோடி அலையெல்லாம் இல்லை, ராமர் அலை வீசுவதாக இவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கேயே களம் இவர்களுக்கு சாதகமாக இல்லையே. இதே பாட்னா கூட்டத்திலே இன்னும் கூடுதலாக பேசினார் அகிலேஷ். அகிலேஷ் சொன்னார், 80 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று சொன்னார். நான் கள யதார்த்தத்தோடு புரிந்து கொள்கிறேன். அவர் தலைவர் பெரும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு பார்வையாளனாக என்னுடைய கணிப்பு, அங்கேயும் 35-40 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி இழக்கிறது. அப்போ உங்களுக்கு கடந்த முறை வியூகங்களை வகுப்பதற்கு ஏதுவாக இருந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுடைய கையில இல்லை. இன்னொன்று, நீங்கள் எந்த மாடலை காட்டி இந்த அதிகாரத்தை கைப்பற்றினீர்களோ, எந்த மாடலை சொல்லி இந்தியாவினுடைய துணை கண்டத்தினுடைய அதிகார பொறுப்புக்கு வந்தீர்களோ, அந்த குஜராத் மாநிலையிலேயே கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, சுமார் 50,000-1.5 லட்சம் வாக்குகள் வரை குஜராத் மாநிலத்தில் அவர்கள் பெற்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கையினுடைய அளவீடு எவ்வளவுன்னு கேட்டா 30,000, 38,000, 40,000 இப்படித்தான். இப்போ இந்த 50,000-1.5 லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் இணைகிறது. அப்போ இதை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அதுல இன்னும் வாக்குகள் கூடத்தான் செய்திருக்கு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய இமேஜ், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அலை, ராகுல் மேற்கொண்டிருக்கிற பயணங்கள், காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப குஜராத்திலும் உங்களுக்கு 8-12 தொகுதியை நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமை வருகிறது. வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க போட்டியிடவே இல்லை, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்ப எந்த இடத்தை நீங்க மையமாக வைத்துக் கொண்டு நீங்க வந்து அதிகாரத்தை செலுத்த போறீங்க? உத்தரப்பிரதேசத்தினுடைய 80ல உங்களுக்கு 35 தொகுதிகளை நீங்க இழக்கிறீங்க, குஜராத்ல நீங்க இழக்கிறீங்க, ஜார்க்கண்ட்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, பீகார்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, டெல்லியில் நீங்கள் வெற்றி பெறவே போவதில்லை. எந்த மாநிலத்தினுடைய வெற்றியை வைத்துக் கொண்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகிறீர்கள்? மோடி இதை சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா, சேலஞ்ச் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாரா? ஒரே ஒரு கேள்விதான் சார், இங்கிருந்து நிதிஷ்குமார் அழைச்சிட்டு போனாங்க, நிதிஷ்குமாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களால் சுமூகமான ஒரு தொகுதி பங்கீடை செய்து கொள்ள முடிந்ததா? 40 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொன்னார்ல பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ, 40 இடங்களில் நீ வெற்றி பெற முடியாது என்று ஏதாவது எதிர்ப்பையாவது பதிவு செய்தார்களா? நாங்கள் 40-ல் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையாவது தெரிவித்தார்களா? இவர் சொல்வார்னு அவர் வெயிட் பண்ணார், அவர் சொல்வார்னு இவர் வெயிட் பண்ணார், வாயே திறக்கல. இதுதான் அங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தம். எனவே களம் என்பது அங்கெல்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. மாநில கட்சிகளுடைய பலம் இப்போது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தால் அமோக வெற்றியை இந்தியா கூட்டணி தான் பெறப்போகிறது. இதையெல்லாம் நன்கு உணர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லியினுடைய பார்வையில் அவர் பார்க்கவில்லை, தமிழ்நாட்டினுடைய பார்வையில். சார், இந்த கூட்டணிக்கு அச்சாரமாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிணக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணியில் இணையவே மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது, மாநிலங்களவை அவர்களுக்கு ஆதரவாக
குரல் எழுப்பாது, எனவே அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று இதே அமித்ஷா கும்பல் பேசியது. ஆனால் அதை சமரசம் செய்து வைத்த அரசியல் சாணக்கியருக்கு பெயர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எனவே அவர் குறுகிய பார்வையில் பார்க்கக்கூடியவர் அல்ல. திராவிட மாடல் என்பது இந்தியாவுக்கு தரப்படுகிற செய்தி. திராவிட மாடல் அரசு இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை வகுத்திருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த தேர்தல் களத்திலே அவர் நிற்கிறார். அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய குரல் என்பது அகில இந்தியாவினுடைய குரல் தானே தவிர தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கப்படுகிற குறுகிய குரல் அல்ல என்பதை அழுத்தமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறை வர்றதுக்கு பல்வேறு நீண்டகால திட்டத்தை வச்சு அவர் பயணிச்சு வந்துட்டு இருக்காரு. பாஜக ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் மோடி அமைச்சரோட கூட்டணியோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கு. அப்படிப்பட்டவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில கணக்குகளை இந்த விஷயத்துல கவனக்குறைவா இருந்துருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயத்த அவங்க அசம்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, களம் எப்படி இருக்கு அப்படிங்கலாம் உணர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான வியூகமும் சரியா தான் வகுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி வந்து இந்திய கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க, பாஜக தோல்வி அடைன்ற முடிவு அப்படி சொல்றீங்க? வைஸ் வர்சாவா உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இரண்டு முறை ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறது காங்கிரஸ். 10 ஆண்டு காலம் மாநில அரசுகள் நசுக்கப்பட்டிருக்கின்றது, ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகுப்பு நிதிகள் முறையாக வழங்கப்படவில்லை. பேரிடர் காலங்களில் பேரிடர் நிதிகளை கேட்டால் முறையாக தருவதில்லை. ஜிஎஸ்டிக்கான பணத்தை செலுத்திவிட்டு மாநிலத்துக்கான பங்கீட்டை கேட்டால் முறையாக தரவில்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பீகாருக்கும் பொருந்தும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஜார்க்கண்டுக்கும் பொருந்தும். இது ஆந்திராவுக்கு மட்டுமல்ல, டெல்லிக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த முறை மோடி வரவே கூடாது என்ற வியூகங்களை வகுப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகி இருக்கிறதா இல்லையா? நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வியூகங்கள் வகுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தோல்வியடைய வேண்டும் என்று வீரியமாக வியூகங்கள் வகுக்கிறார்கள். அப்போது எந்த வியூகம் வெற்றி பெறும் என்பதை நாட்டு மக்கள் தேர்தல் காலத்தில் தான் உணர்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி வியூகம் வகுக்கலையான்னு கேட்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு வியூகம் வகுப்பதற்கான சூழலே தேர்தல் காலத்தில் இல்லை. ஒண்ணுமில்ல சார், தமிழ்நாட்டுக்கு வந்தார் சார். எத்தனை சுற்றுப்பயணங்களை வந்திருக்கிறார் மோடி? ஒரே ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு, இந்த திட்டத்தை நான் தந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு திட்டத்தையாவது மேடையில் அறிவிக்க முடிந்ததா மோடியால்? இல்ல, இப்ப இங்க வந்து ஒன்றிய அமைச்சர்கள் நட்டாவோ அமித்ஷாவோ அல்லது மோடியோ அவங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுங்கிறது தமிழ்நாடு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வரல. தமிழ்நாடு நமக்கு எதிராக இருக்கு, குறிப்பா தென் மாநிலங்களே நமக்கு எதிராக இருக்குங்கிற இதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்க திரும்ப திரும்ப தமிழ்நாடுக்கு தென் மாநிலங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது இதை காட்டி வட மாநிலங்களை தங்களுக்கு குறைஞ்சிருக்க அந்த இமேஜை பில்ட் பண்றதுக்கான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எங்களை புறக்கணிக்கல, ஏன்னா நாங்க போகும்போது இவ்வளவு கூட்டங்கள் திரளுது அப்படிங்கிற விஷயத்த வட மாநிலத்துல ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடப்படுது. இது எப்படி பார்க்க? இல்ல, 100க்கு 100 அந்த செய்தி உண்மை. நானே பல நேரங்களில் அதை பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறேன். இங்கே வருவது என்பது வாக்கு அறுவடைக்காக அல்ல. நான் அதற்கு முன்பாக நீங்கள் சொன்ன முன்னாடி செய்திக்கு பதில் சொல்லிட்டு இதற்கு பதில் சொல்றேன். அந்த களம் என்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், வியூகங்கள் வகுக்கப்படலையான்னு கேட்டீங்க இல்லையா? வியூகங்கள் வகுப்பதற்கான சூழல்களே இல்லை. அதனாலதான் நான் சொன்ன நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை என்று சொல்கிற போது நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பீர்கள்? நீங்க சிஏஏவை அமல்படுத்தியதே ஒரு கொந்தளிப்பான மனநிலை இங்கே உருவாகும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை வடிவத்துக்கு கொண்டு வந்தீர்கள், அந்த சட்டத்தை அமலாக்கம் செய்தீர்கள். ஆனால் ஒரு இடத்துல கூட சலசலப்பு ஏற்படலையே. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளையும் அதை கண்ணும் கருத்துமாக கையாண்டு அந்த பிரச்சனையை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எதிர்பார்த்த கலவரம் என்பது நிகழவில்லை. ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை இந்தியா முழுமைக்கும் வீசும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். ராமர் கோயில் இருக்கிற பகுதியான உத்தரப்பிரதேசத்திலேயே உங்களுக்கு ஆதரவான அலை இல்லை என்பதை இப்போது நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் முனைமலங்கி போய்விட்டது. இவர்கள் எந்த திட்டத்தையும் சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை. ஏன்னா நாட்டு மக்களுக்கு இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கிற சாதனை என்பது ஒன்று கூட இல்லை. இன்னொன்று, இந்த எலக்ட்ரோல் பாண்டு விவகாரத்துல இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்துவிடும் என்று அவர்கள் கருதி இருக்க மாட்டார்கள். நீதிமன்றம் இவ்வளவு பெரிய கிடுக்கிப்பிடிகளை அவர்களுக்கு தரும், தேர்தல் ஆணையத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் அவர்களுக்கு உருவாகும் என்று அவர்கள் கருதவில்லை. அதற்கு அடுத்த கட்டமாக, இந்த தேர்தல் ஆணையர்களினுடைய விவகாரத்திலேயே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அவசர கதியிலே இந்த நியமனம் என்பது எப்படிப்பட்ட நியமனமாக நடந்தது? நியமிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களுடைய பின்னணி என்ன? இப்படி எல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுகிற வேளையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டது, அம்பலப்படுத்தி விட்டது. எனவே அவர்களிடத்துல வியூகம் இல்லை. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி மிகச்சரியான செய்தி தான். அது வட மாநிலத்தில் எங்களுக்கு வந்து தென் மாநிலத்துல மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு என்று சொல்வதற்காக, அந்த காணொலி காட்சிகளை காட்டுவதற்காகத்தான் இவர்கள் திரட்டி வரப்பட்டிருக்கிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு இங்க ரோட் ஷோவை நடத்துறாங்க. சமீபத்துல வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இப்போது ட்ரையலுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. பள்ளி மாணவர்களை எதற்காக மோடியினுடைய சுற்றுப்பயணத்தில் பயன்படுத்தினீர்கள்?
பள்ளி ஆசிரியர்களுடைய ஒப்புதலோடு தான் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதை விளக்கமாக தர வேண்டும்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்திருக்கு. அதே நீதிமன்றம் தான் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அந்த பெற்றோர்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்களா? அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்களா? ஒரு கேள்வியும் நீதிமன்றம் கேட்டிருக்கு. விருப்பத்தின் அடிப்படையில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அண்ணா. நான் நீதிமன்றத்தினுடைய விவாதத்திற்குள் போக விரும்பவில்லை. சட்டத்தினுடைய மாண்பு கருதி சட்டத்துறை நீதித்துறை என்பது உயர்ந்த மாண்புக்குரியது, அதை விமர்சனத்துக்கு உட்படுத்த கூடாது என்கிற அடிப்படை அறிவோடு நான் இந்த பிரச்சனையை அணுகுகிறேன். ஒரு மாணவன் போதைப் பொருளை பயன்படுத்தி வீணா போயிடுறான், வழக்கு பதிவு செய்யப்படுது. போதைப் பொருளை என்னுடைய மகன் பயன்படுத்தினான்னு பெற்றோர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் அமைதி காக்குமா? அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தியது தவறு, போதைப் பொருளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர்களை கைது செய்யணும்னு அதற்காக உத்தரவுகளை காவல்துறைக்கு பிறப்பிக்குமா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் பெற்றோர்கள் குறையிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நீங்க கம்ப்ளைண்டா எடுத்தீங்க சார்? பள்ளி மாணவர்களுக்கு பிரதமருடைய அரசு பயணம் என்றால் அது பிரச்சனை இல்லை. அவர் இந்தியாவுக்கு பிரதமர், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கும் அவர்தான் பிரதமர், எனக்கும் அவர்தான் பிரதமர், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பயணத்துக்கு அவர் வருகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வருகிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது சட்ட விதி. அரசியல் கட்சிகளை சார்ந்த நிகழ்வுகளில் 18 வயதுக்கு குறைந்தவர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது விதி. எப்படி வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை பணிக்கு அமர்த்த கூடாதுன்னு குழந்தை தொழிலாளர்களுக்கு சட்டம் இருக்கிறதோ, அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று சட்ட விதி இருக்கிறதா இல்லையா? சட்ட விதி மீறலை யார் செய்தாலும், பெற்றோர்கள் குறை சொன்னாதான், பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அந்த வழக்கை ஏத்துக்குவீங்களா? நீங்க கேள்விதான் கேட்க முடியும், ஆனா தீர்ப்புகளை அப்படி தர முடியாது. அதனால்தான் நீதிபதிகள் கேள்வியோடு நிறுத்தி கொண்டார்கள் என்பதை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். ஏன்னா நீதிபதிகள் தடம் பெறலாம் சார், சட்டம் தடம் பெறலாது. சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான், அது மோடியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒன்றுதான். அதனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்றதோடு நான் அதை நிறுத்திக் கொள்கிறேன். இன்னொரு புறத்துல இப்படியெல்லாம் கூட்டத்தை கூட்டி காட்டித்தான் தென் மாநிலத்தில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டா, பல்லடத்துல ஒரு கூட்டம் நடத்தினார் மோடி. அந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற கூட்டம் என்பதை அந்த கூட்டமே உணர்த்தியது. காரணம், ஜெயலலிதாவினுடைய பெயரை சொன்னார், எம்ஜிஆருடைய பெயரை சொன்னார், கர்மவீரர் காமராஜருடைய பெயரை சொன்னார். இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மக்களோடு இணங்கி போயிருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த மக்களுடைய இதயங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கிற தலைவர்கள். ஒரு 1000 பேர் திரண்டிருக்கிற கூட்டத்துல ஜெயலலிதா பேரை சொன்னா 10 பேர் கை தட்டுவான் சார். 10,000 பேர் திரண்டிருக்கிற கூட்டத்துல எம்ஜிஆர் பேரை சொன்னா ஒரு 5,000 பேர் கை தட்டுவான். ஆனா இவர் அந்த தலைவர்கள் பெயரை எல்லாம் சொல்லும் போது எந்த சலசலப்பும் அந்த கூட்டத்துல இல்ல. மறுநாள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில நிர்வாகி தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு பண்றாங்க, திருப்பூரினுடைய ஆடை உற்பத்தி தொழிலாளர்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம், ஏன்னா ஊதியத்துடன் கூடிய ஓய்வை தந்து விருப்ப விடுப்பை தந்து அவர்கள் ஊழியர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்துக்கு அனுப்பி வைத்தார்கள்னு ஒரு பதிவை அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஒருவர், மகளிரனுடைய மாநில நிர்வாகி, அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க திருப்பூர்ல இருக்கிற பனியன் ஃபேக்டரியினுடைய உரிமையாளர்கள் எல்லாம் அணுகி உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை எல்லாம் அனுப்பி வைங்கன்னு நீங்க சொல்லி சம்பளத்தோடு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிற கூட்டத்தை தானே நீங்கள் பல்லடத்தில் கொண்டு வந்து திரட்டி இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். வட மாநிலத்தில் எங்களுக்கு செல்வாக்கு தென் மாநிலத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக, ஐயோ தென் மாவட்டத்திலே தென் மாநிலத்திலேயே இப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்ப வட மாநிலத்துல நிச்சயமா மோடி தான் வருவார்னு இந்த ஆசிலேஷன் மோட்ல கேட்டான் இந்த வால்னு சொல்லுவாங்கல்ல, மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த நிலைக்கு வருவார்கள் என்பதற்காக இந்த வியூகங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தொடர் கூட்டங்களில் அவர்கள் அம்பலப்பட்டு போயிருக்கார். அதனால்தான் ஜே பி நட்டா குறித்து பேச வந்து நீங்கள் குறுக்கிட்டதால் அது பேச முடியாமல் போனது. ஜே பி நட்டாவினுடைய கூட்டத்துல எவ்வளவு பெரிய ஒரு கேவல் நடந்தது பார்த்தீங்களா? கரூர்ல ஒரு கல்யாண மண்டபத்துல கூட்டம் சார், அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நானும் தொலைக்காட்சி வாயிலாக, ஒரு தனியார் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாற்காலிகளை காலி செய்து விட்டு பெண்களும் ஆண்களுமாக கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமல்ல, வெளியில போனவங்கள நேத்து ஒரு செய்தி சேனல்ல போடுறாங்க, வெளியில் போய் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் என்ன 500 ரூபாய் கொடுத்து கூட்டு வரத்துக்கு சொன்னிட்டு 300 ரூபாய் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே சண்டை போடுகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்போது அவர்களுடைய அந்த கடைசி வியூகமும் அம்பலப்பட்டு போயிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல் ஏறுமுகம் என்பதே இல்லை என்பதைத்தான் இந்த காட்சிகள் எல்லாம் உணர்த்துகின்றன. இப்ப வந்து நீங்க வந்து பாஜகக்கு ஏறுமுகம் இல்லை, அவங்களுக்கு வந்து இறங்குமுகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் பட்டியலிட்டீங்க. குறிப்பா நீங்க பட்டியலிட்ட விஷயங்கள்லாம் எதுவா இருக்கு அப்படின்னா, மாநிலங்கள் ஒன்றிய பாஜக அரசால் எப்படி வஞ்சிக்கப்படுது, நிதி தொடர்பான விவகாரமா இருக்கட்டும், அது போன்ற விஷயங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுதுங்கிறத குறிப்பிட்டீங்க. விசாரணை அமைப்புகள் எப்படி வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு, இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பலை உண்டாக்கியிருக்குன்னு நீங்க குறிப்பிட்டீங்க. நீங்க குறிப்பிடாத முக்கியமான ஒரு விஷயமா எதை பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த 10 ஆண்டுகள்ல மக்கள் இந்த அரசின் மீது எந்த அளவுக்கு அதிருப்தி கொண்டிருக்காங்க, குறிப்பா வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய இந்த கேஸ் இந்த உள்ளிட்ட இந்த மாதிரி பொருட்கள்னால மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய ஃபங்க்ஷனை உண்டாக்குது. குறிப்பா வேலையில்லா திண்டாட்டம் வந்து இளைஞர்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக திருப்பி இருக்குன்னு சொல்லி, வடமாநிலத்துல அப்படி ஒரு கலை எதாவது மாறி இருக்குன்னு சொல்லி இப்ப லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் சிஎஸ்டிஎஸ் ரிப்போர்ட் வெளியே வந்திருந்தது. இப்ப அந்த ரிப்போர்ட் கவுண்டர் பண்ண விதமா பாஜக என்ன விஷயத்தை இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக முளை மழுங்கிடுச்சு, அவங்களுடைய முனை மழுங்கிடுச்சுன்னு சொன்ன அந்த இந்துத்துவ அந்த பிரச்சாரத்தை இனி வரக்கூடிய காலகட்டத்துலதான் இன்னும் தீவிரமா முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயங்களை அந்த மக்கள் அதிருப்தியை வென்றுடலாம் அப்படின்ற ஒரு யுகத்தை பாஜக வகுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடுகிறது, சோற்றுக்கே பஞ்சம் வருகிற நிலைமை உருவாகிவிட்டது, இனிமேல் நீங்கள் மதவாதத்தை சொல்லி யாரை கூறுதிட்ட போகிறீர்கள் சார், வயிற்றுக்கு உணவு இல்ல சார், அடிப்படை ஆதாரம் என்று சொல்லப்படுவதே 3 தான், இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இதற்கே பேராபத்து வந்து விட்டது. அந்த நிலைமைக்கு வட மாநிலங்கள் தள்ளப்பட்டு விட்டன. இனிமேல் நீங்கள் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் கூறு போட முடியும், கூறு திட்ட முடியும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான சூழல்கள் அங்கே இல்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. நீங்க ராமர் கோயில் திறப்பு என்பது ஏன் எடுபடாமல் போனது? நீங்க பிரபலங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனீங்க, தொழிலதிபர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனீங்க, பெரும் செல்வந்தர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனீர்கள். அந்த ராமர் கோயில் குறித்த உங்களுடைய பார்வையை நீங்க வந்து இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்கு, ஒரு பெரிய கியூரியாசிட்டியை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சீங்க. 2 நாள் செய்தியோடு நின்றுபட்டு போனது. ராகுல் காந்தி ரொம்ப அழகா கேட்டாரு, இது வந்து ராமர் கோயில் என்பது ஏழைகளுக்கானதா அல்லது பெரும் பணக்காரர்களுக்கானதான்னு கேட்டாரு. அந்த செய்தி நாட்டு மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு வகையிலாவது நீங்கள் பதில் சொல்ல முடிந்ததா? உங்களால் எதிர்த்து அதற்கு ஸ்டேட்மெண்டாவது கொடுக்க முடிந்ததா? உண்மைதானே அது? அம்பானியும் அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்த் போன்றவர்களும் தான் அங்கே போக முடிந்ததே தவிர, ராமரை வணங்கக்கூடிய சாதாரண குப்பனும் சுப்பனும் சுப்பிரமணியும் போய் சேர முடிந்ததா? அங்கே போய் சேர முடியவில்லையே. அவர்களெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்களே, இப்போது வரை அங்கே சென்று சேர்ந்தார்களா என்று தெரியவில்லையே. எனவே இனி மதத்தின் பெயரை சொல்லி கூட இவர்களால் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது என்பதற்காகத்தான் இந்த ராமர் கோயில் செய்தியை சொன்னேன். அதனால்தான் நான் சொன்னேன், சிஏஏவினுடைய பிரச்சனையே இவர்கள் இறுதி கட்டத்தில் இருந்தாங்க சார். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறுகிற காலகட்டம். எனவே அந்த இறுதி கட்டத்தில் அவர்கள் அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது என்பதே ஏற்கனவே இருந்த அந்த ஷாஹின் பாக் போன்ற நிலைமைகள் எல்லாம் மீண்டும் உருவாகும், மதச்சிறுபான்மையினர் வீதிக்கு வந்து விடுவார்கள், அந்த போராட்டம் என்பது பெரும் போராட்டமாக இந்தியா முழுவதும் வெடிக்கும், இதை வைத்து ஏதாவது வாக்கு அறுவடை செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஒரு இடத்துல கூட ஒரு போராட்டம் நடக்கல சார், ஒரு எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. காரணம், மதச்சிறுபான்மையினர் மிக தெளிவாக இருந்துட்டாங்க, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பக்குவப்படுத்தி விட்டார்கள். எப்படி கொரோனா யுத்த காலம் வந்த பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாகவே களத்துக்கு சென்று உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள், உங்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்லி அந்த மக்களை அரசியல் வயப்படுத்தி போராட்டங்களை விட்ரா பண்ண சொன்னாரோ, அது மாதிரி எல்லா மாநிலங்களும் சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு மட்டும் அந்த கிரெடிட்டை கொண்டு போய் சேர்க்க விரும்பல, எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை மட்டுப்படுத்தி இந்த பிரச்சனையை அரசியல் வயப்படுத்தி விட்டார்கள். அதனால் இவர்களுடைய கடைசி வியூகமும் புனைமலங்கி போய்விட்டது. இனிமேல் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது கிஞ்சித்தும் இல்லை என்பதற்குத்தான் இப்போது இருக்கக்கூடிய கள சூழல்கள் மாறி இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அவர்களால் இனிமேல் மதத்தின் பெயரால் கூறு போடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதற்கான காலமும் அவர்களிடத்தில் இல்லை என்றே நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பாஜகவினுடைய அந்த பார்வையை வந்து ரொம்ப குறுகிய பார்வையில பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஏப்ரல் 19 முதற்கட்ட எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு நடக்குது அப்படின்றதுனால இதுக்கு மேல இங்க எதுவுமே செய்ய முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆனா எலெக்ஷன் வந்து 1.5 மாசம் நடக்குது, 7 கட்டமா நடக்குது அப்படின் போது, முதற்கட்டமும் 2ம் கட்டமும் தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு முடிஞ்சிருக்குது, அதன் பிறகுதான் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் முக்கியமான எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க இருக்கு அப்படின் போது, அவங்களுக்கு இன்னும் இந்த ஒர்க் பண்றதுக்கான சில ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் விரிவா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இந்த தென் மாநிலங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அங்க சில வியூகங்கள் இந்த மத பிரச்சாரத்தை இன்னும் வலிமையா முன்னெடுக்கிற வியூகங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் முன்வைக்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் நான் சொன்னேன், நீங்க அங்கே மத கலவரங்களை உருவாக்குவதற்கான வியூகங்களை வகுத்தால் அதை முனைமலுங்க செய்கிற வியூகங்களை இந்தியா கூட்டணி வகுக்காதா என்பதை நீங்கள் சிந்திக்க மறந்து விடுகிறீர்கள். நிச்சயமாக அதை தடுத்து ஆடுகிற வேலையை இந்தியா கூட்டணி செய்யும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிட்டதை போல இங்கே தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டால் இந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வழக்கமான இயல்பு பணிக்கு திரும்பிவிட்டதற்கு பிறகு
வட இந்தியாவிலே மேலும் சூழல்கள் மாறும் என்று சொன்னால் இந்த தலைவர்களும் அங்கே பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தலைவர்களும் இந்த இடத்துல என்னோட கேள்வி ஒண்ணு வச்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. இப்ப வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதெல்லாத்தையும் மழுங்கடிச்சிருவாங்க, அதெல்லாம் முறியடிச்சிருவாங்க நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப எல்லாம் எலெக்ஷன் பிரச்சாரம் ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த நேரத்துல தான் வந்து கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு இஸ்லாமிக் இதை உருவாக்கப்பட்ட படத்தை தூர்தர்ஷன் ஒளிபரப்பு பண்ணாங்க. அதை இங்க இருக்க இந்தியா கூட்டணியால எதுவும் தடுக்கவே முடியல. அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, தூர்தர்ஷன் எத்தனை பேர் பாக்குறாங்க, இந்த செய்தி எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே போய் சேர்ந்தாலுமே கூட அதன் மூலமாக என்ன தாக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி விட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது சார் இந்த தேர்தல் களத்துல. அவர்களால் எந்த பக்கமும் திரும்பி தேர்தல் காய்களை நகர்த்த முடியாத சூழல் இருக்கிறது. இந்த ஆவணப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்ததா, நேற்றைக்கு வந்ததா? வந்த காலத்திலிருந்து இதெல்லாம் பேசுபொருள் ஆகி கொண்டுதானே இருக்கிறது. வந்த காலத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினர் இதை ப்ரொமோட் பண்ற வேலையை தானே செஞ்சாங்க. அதையெல்லாம் மீறித்தானே தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்பட்டு. சார், ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கலவர சூழல் என்பது உருவானால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான நிலையை எப்போதுமே உருவாக்காது. எந்த நிலையிலும் சரி, தூத்துக்குடியில கலவர சூழல் உருவானது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கியதா இல்லையே? எதிர்கட்சிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கியது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுகளில் ஒன்றுதான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம். இப்படித்தான் வழிநெடுக கலவரங்கள் எல்லாம். ஆனா வரலாற்றுல பார்த்து இந்திய அரசியல பார்க்கும்போது ராமர் கோயில் அரசியலை வச்சு பாஜக வடமாநிலம் முன்னெடுத்த பெரிய கலவரம் தான். ரெண்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 89 எம்பிக்களை உயர்வதற்கான வழிவகை கொடுத்துச்சு. அப்படின்னு போது அந்த கலவர பாலிட்டிக்ஸ் பாஜகவுக்கு காலங்காலமா கை கொடுக்குது. அப்படிங்கிறனாலதான் அதை இன்னுக்கும் அவங்க வந்து ஒரு வியூகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றதுல நான் உடன்படுறேன். ஆனா அதே நேரத்துல அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. எதிர்கட்சிகளாக இருக்கிற பொழுது கலவரத்தை கையில் எடுத்து அதை வந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிற வேலையை செய்வார்கள். இப்ப 10 காலம் அதிகாரத்துல இருந்துட்டாங்க, அதை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. 10 காலம் அதிகாரத்தில் இருந்து விட்டு இப்போது கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டால் அது எதிராகத்தான் முடியுமே தவிர அவர்களுக்கு ஆதரவாக முடியாது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஒண்ணும் இல்ல சார், குஜராத் கலவரத்துல ஆளுங்கட்சி பிரதமர் மோடி இருந்த போது அங்க விஷயத்த செஞ்சாரு. அவரு திரும்ப சென்ட்ரல்ல ஜெயிச்சாங்களா, அதை நீங்க கணக்குல கொள்ள மாட்டீங்களா? இப்ப நடக்க போகிற தேர்தல் என்பது இந்திய ஒன்றியத்துக்கு நடைபெறுகிற தேர்தல். குஜராத் கலவரம் நடந்த ஆண்டு எப்போது நீங்க கணக்குல கொள்ளுங்க. அந்த பிரச்சனை என்பது நாடாளுமன்றத்தில் பேசுகுரலானது எப்போது நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதன் பிறகு 2004 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதா? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினார்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒன்றியத்துக்கு நடைபெறுகிற தேர்தலினுடைய சினாரியோ என்பது கலவரத்திலே எந்த கட்சியினர் ஈடுபட்டாலும் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான சூழலை உருவாக்கும். பாபர் மசூதி பிரச்சனைக்கு பிறகுதான் சார் மைலேஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாபர் மசூதி பிரச்சனை வருகிற போது ஆளுங்கட்சி யார்? அதன் பிறகு ஆளுங்கட்சி என்ன நிலைமைக்கு ஆளானது? எதிர்கட்சி தான் பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஆனா அது சாதகமா முடிஞ்சது யாருக்கு? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக முடிந்ததா? இல்ல, எதிர்கட்சிக்கு தான் சாதகமாக முடிந்தது. இப்போது ஆளுங்கட்சியே பிரச்சனையை கிளப்புகிறார்கள். நீங்க சொன்னது குஜராத்ல மீண்டும் வந்த சார், குஜராத்தை விட்டுடுங்க. குஜராத் வந்து ஒரு நான் பொலிட்டிகலைஸ்டு ஸ்டேட், அதனாலதான் இன்னமும் தடுமாறிக்கிட்டே இருக்கிறாங்க, தடம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல நிறைய விமர்சனங்கள் நம்ம வைக்க வேண்டியிருக்கு, அது குறித்து நம்ம நிறைய நேரங்கள் பேசணும். ஆனா ஒன்றியத்தில் ஆட்சியை இழந்தது குஜராத் கலவரத்துக்கு பிறகுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இது போன்றது ஒரு சூழல் தான் மீண்டும் இங்கே உருவாகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த கலவரங்கள் ஈடுபட்டாலும் அது வாக்குகளை திசை மாற்றி விடாது என்பதை நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். 100% இந்த முறை தேர்தல் வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கான வெற்றியாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் மாநிலங்கள் வாரியாக பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. குறிப்பா கலவரம் பாஜகவுக்கு இந்த தேர்தலை கை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய கருத்துக்கள் மூலமா வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. களம் அப்படிதான் நகருது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி.